ப்ரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13:5 பாருங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு 3.5 உபத்திரவத்தை பற்றி இங்கே சொல்கிறார். 42 3 வருடங்கள். இந்த இடத்துல அந்த மிருகத்துக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுகிற வாய் அதற்கு இருந்துச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது பெருமையான காரியங்களை பேசுகிற ஒரு மிருகம். அப்படியானால் பெருமையான காரியங்களை யார் பேசுகிறார்களோ அவர்களுக்குள் இந்த மிருகத்தின் சுபாவம் தான் இருக்கிறது. அதாவது பிசாசனுடைய சுபாவங்கள், அது பிசாசனுடைய தன்மைகள். அது பெருமையானவளை பேசுகிற வாய் பிசாசனுடைய தன்மைகளை காட்டுகிறது. இந்த அருமையான வேளையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். பெருமையானவளை பேசுகிற வாய் உங்களுக்கு இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், எவ்வளோதான் உங்களை கடவுள் ஆசீர்வதிச்சிருந்தாலும், எவ்வளோதான் கடவுள் உங்களுக்கு கிருபை கொடுத்துருந்தாலும், எவ்வளோதான் கடவுள் உங்களை பயன்படுத்தினாலும், எவ்வளவுதான் கடவுளுக்காக நீங்கள் தியாகமாக வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் உண்மையாக செஞ்சாலும், எவ்வளவுதான் நீங்கள் ஆண்டவருக்குன்னு தாராளமாக கொடுத்தாலும், அதை குறித்தெல்லாம் ஒருபோதும் பெருமையாக பேச வேண்டாம். ஆ, பவுல் சொல்கிறாரில்ல, மற்றவர்களுடைய மாம்சத்தின் மேலே மேன்மை பாராட்டணும்னா நான் அதிகமாக மேன்மை பாராட்டலாம், என்னை பற்றி மேன்மை பாராட்டணும்னா அதிகமாக மேன்மை பாராட்டலாம். நான் யூதரில் பிறந்த யூதன், பெஞ்சமீன் கோத்திரத்திலே பிறந்த மனுஷன் நான் என்று தன்னை குறித்து எவ்வளவு காரியங்களை சொல்லுகிறார் பார்த்தீங்களா. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், இப்படியெல்லாம் தன்னை குறித்து பவுல் விவரிக்கிறார். அப்படியானால் பவுல் பெருமையாய் பேச நினைத்தால் எவ்வளவோ காரியங்களை பவுல் பேசலாம். பவுல் அப்படி பேசவில்லை. ஏன் பேசவில்லை என்றால், பவுலுக்கு தெரியும், பெருமையாய் பேசுவதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. பெருமையாய் பேசுகிறதிலே தேவனுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. இந்த இடத்துல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை பற்றி பெருமை உங்களுக்கு வேண்டாம். சில நேரங்களில் நம்மை அறியாமல் அந்த எண்ணங்கள் வருகிறது. கர்த்தர் நமக்கு மன்னிப்பாராக. பிள்ளைகளை பற்றிய பெருமை வேண்டாம், குடும்பத்தை பற்றிய பெருமை வேண்டாம், நம்முடைய பின்னணிகளை குறித்த பெருமை வேண்டாம், நம்முடைய அழகை குறித்த பெருமை வேண்டாம், நம்முடைய ஆஸ்தியை குறித்த பெருமை வேண்டாம். தேவனுக்குள் தாழ்மையாக இருப்போம். ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெருமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், அவரை விட யார் அதற்கு தகுதியானவர்கள் என்று யோசித்தால் யாருமே இல்லை. ஆனால் அவ்வளவு தகுதி நிறைந்த ஒருவர் பெருமையாக இருக்க விரும்பவில்லை. பாருங்கள், அவருக்கு எல்லா தகுதியும் இருந்தது, ஆனால் அவர் பெருமையாக இருக்க ஒருபோதும் விரும்பவே இல்லை. என்னை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், பெருமையை விரும்பாதீர்கள். பெருமையை விரும்பினால் நீங்கள் வெறுமையாய் மாறிவிடுவீர்கள். சீக்கிரத்திலே அது ஒரு வெறுமையை கொண்டு வரும். பெருமை அது ஒரு வெறுமை. ஃபாதர் பெர்க்மன் சொல்வார், பெருமை அது ஒரு எருமை என்று சொல்லுவார். ஆம், அந்த பெருமை என்கிற எருமையை விரட்டி அடியுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் இராமல் பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பிசாசனுடைய சுபாவம். தூஷணங்களை பேசுகிற வாய். அடுத்தது தூஷணங்கள், மற்றவர்களை தூஷிக்கிற வாய், மற்றவர்களை திட்டுகிற ஒரு மனிதர், மற்றவர்களை குறை பேசுகிற ஒரு மனிதர், மற்றவர்களை சுலபமாய் குற்றம் சாட்டுகிற ஒரு சுபாவம், மற்றவர்கள் மீது சுலபமாய் பழி சுமத்துகிற ஒரு சுபாவம், மற்றவர்களை பற்றி எப்பொழுதும் தவறாய் பேசுகிற ஒரு சுபாவம். இதை குறித்து கவனமாக இருக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு அருமையான சபையே, விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், ஒரு தூஷணமான எந்த வார்த்தைகளும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வம்பும் தூஷணமும்
தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று வேதம் சொல்கிறது. வம்பும் தூஷணங்களும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்வது மட்டுமே தகுதியானது. ஆகவே நீங்கள் வம்பும் தூஷணவுமான காரியங்களுக்கு விலகி இருங்கள். ஆண்டவர் எப்பொழுதும் ஸ்தோத்திரியுங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. தூஷணங்கள் வேண்டாம். நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் வாய் திறந்து தூஷிக்கிறாங்க. வாய் திறந்தா கெட்ட வார்த்தை பேசிடுறாங்க. வாய் திறந்தா மற்றவங்களை இழிவாக பேசுகிறாங்க. வாய் திறந்தா நாயே பேய் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. இந்த தூஷணங்கள் நம்முடைய வாயில் இருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த மிருகத்தின் சுபாவமாகிய தூஷணங்களையும் பெருமையை பேசுகிற வாயையும் எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. யுத்தம் பண்ணுகிற சுபாவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தருக்காய் வாழ, பக்தி வைராக்கியமாக இருக்க, பரிசுத்த ஜீவியம் செய்ய ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்தி காத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்க. ஆமேன்.